நான் உங்கள் டாக்டர் சிவபாலன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் டே ஆக்சுவலி. இன்னைக்கு April 7th. ஸோ எவ்ரி இயர் வந்து April 7th வந்து வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம இந்த வீடியோ எதுக்கு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகமே நம்ம வந்து ஒரு பெரிய பாதிப்பில் இருந்துருந்தோம், இன்னும் நம்ம அந்த பாதிப்பில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ கொரோனா வைரஸ், ஸோ அதனால் டெஃபினட்டாக அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் இது நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். பிஹேவியர் ஸ்டூடியோ கண்டினியூவாக அதை நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம். ஸோ மெயினாக ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். இன்னொன்று சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் செல்ல ஒன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ அடுத்தது இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த்து, இன்னொன்று மென்டல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம எல்லாருக்குமே இப்போ இந்த பீரியட்லன்னு எடுத்துக்கிடாமல் ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா சிடன்ரி லைஃப் ஸ்டைல் இருக்குது நமக்கு வந்து. ஸோ அப்போ மெயினாக வெயிட் லாஸ், வெயிட் வந்து மேக்ஸிமம் கெயினாக தான் நமக்கு செஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இன்னொன்று நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ டயத்துக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கணும், அதே மாதிரி ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் டெஃபினட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிறோன் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே மறந்துடாமல் வாட்டர் இன்டேக் ரொம்ப பண்ணுங்கள். இந்த சம்மர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் ஜாஸ்தியாக நம்ம லிக்விட் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை கொஞ்சம் எல்லாருமே என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ நம்ம செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த் வந்து டெஃபினட்டாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து. ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இப்போ இன்னும் குவாரண்டைன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா வீட்டு விட்டு நம்ம யாரும் வெளியில் போகிறதில்ல, அதனால கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அதில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகுது வந்து, ஸோ டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் வந்து அதில் குறையுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து நம்ம டெஃபினட்டாக வெளில வர முடியும். அதை ஸோ ரெகுலராக நாங்கள் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் டே அன்றைக்கி நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். நன்றி.